Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினசரி நடப்பு நிகழ்வு டிசம்பர் 12 தான் பார்க்க போறோம். டாபிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரே ரெக்வஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். காலமானார் சுப்பிரமணியன். கியர்மேன் என்று அழைக்கப்பட்டு வரும் சாந்தி சோசியல் சர்வீஸ் அறங்காவலருமான சுப்பிரமணியன் உடல்நலக்குறைவால் காலமாயிருப்பாரு. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு இந்த SSS கியர்ஸ்ன்றத பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அங்க அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, குறைவான விலையில வந்து சாப்பாடும், அப்புறம் அங்க ஒரு மெடிக்கல் இருக்கும், அங்கேயும் வந்து வெளியே கிடைக்கிறதோட குறைவான விலையில வந்து மருத்துவ ஆலோசனை மற்றும் எல்லாம் வந்து செய்வாங்க. அந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அறங்காவலரான பி சுப்பிரமணியன் உடல்நல குறைவால வந்து காலமாயிட்டாரு. அடுத்தது, ஐக்கிய அரபு அமெரிக்க ராணுவ தலைமை தளபதியுடன் நரவேணே சந்திப்பு. 9ஆம் தேதி முதல் வந்து ராணுவ தலைமை தளபதி எம் நரவேணே வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்துல துபாயோடைய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவ தலைமை தளபதி சாலே முகமது மதுசலே அல் அமேரிய வந்து அவர் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அடுத்தது, இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல்வேறு துறைகள்ல 9 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு. December 11 இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே வந்து மாநாடு நடந்திருக்கும், அது காணொலி வாயிலா நடந்திருக்கும். அந்த மாநாட்டை வந்து பிரதமர் மோடியும் உஸ்பெகிஸ்தானுடைய அதிபர் மிர்சேசியவும் தொடங்கி வச்சிருப்பாங்க. அடுத்தது, நிலவுக்கு செல்லும் குழுவில் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் தேர்வு. நிலவு கணிப்பி ஆய்வு மேற்கொள்வதற்காக நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா ஜான் ஊர்புதூர் சாரி அப்படின்றவர் வந்து இடம்பெற்றிருக்காரு. December 17 விண்ணில் பாய்கிறது BSLV C50. தகவல் தொடர்புக்காக CMC-01 செயற்கைக்கோளுடன் BSLV C50 ராக்கெட் வரும் 17ஆம் தேதி வந்து விண்ணில் ஏவப்படுது. இது எங்க ஏவ போறாங்க அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் ஆராய்ச்சி மையத்தில் இருக்க 2வது ஏவுதளத்தில இருந்து அன்றைய தினம், அதாவது December 17 மாலை 3:45 வந்து அந்த ராக்கெட் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆசிய வளர்ச்சி வங்கி சார்பில் வளரும் நாடுகளுக்கு 9 பில்லியன் அமெரிக்க டாலர் கொரோனா தடுப்பூசி நிதி. அடுத்தது, இந்திய தொழிலக உற்பத்தி 3.6% அதிகரிப்பு. தயாரிப்பு மற்றும் மின் உற்பத்தி துறையில சிறப்பான செயல்பாட்டை அடுத்து அக்டோபர்ல இந்திய தொழில்துறை உற்பத்தி 3.6% அதிகரிச்சிருக்கு. முதலீட்டுக்கான திட்டங்களை கண்டறிய இந்திய கத்தார் பணிக்குழு அமைப்பு. அடுத்தது, ஜீன்ஸ் டிஷர்ட் அணியக்கூடாது, அரசு ஊழியர்களுக்கு மகாராஷ்டிரா அரசு அறிவுறுத்தல். அடுத்து, விம்பிள்டன் முன்னாள் சாம்பியன் அலெக்ஸ் அல்மிட்டோ காலமானார். அடுத்து, கூகுள் தேடல் கொரோனாவை தோற்கடித்த IPL. 2020ஆம் ஆண்டுக்கான இந்தியா கூகுள்ல அதிகமா தேடின வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப IPL இருக்கு. இந்த ஆண்டு உலக அளவுல அதிகம் விவாதிக்கப்பட்ட கொரோனா தொற்று கூட இந்தியாவில கூகுள் தேடல 2வது இடம்தான் பிடிச்சிருக்கு. அப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மக்கள் கொரோனாவை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நபர்கள் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ். இந்த ஆண்டோடைய மிகச்சிறந்த நபர்களாக அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்க ஜோ பைடனும், துணை அதிபராக தேர்வாகி இருக்க கமலா ஹாரிஸும் புகழ்பெற்ற டைம்ஸ் இதழ் தேர்ந்தெடுத்திருக்கு. அடுத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆலை அமைக்க லூலு திட்டம். ஐக்கிய அரபு அமெரிக்கத்தைச் சேர்ந்த லூலு குழுமம் வந்து இந்தியாவில ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர்ல உணவு பதப்படுத்தும் ஆலையை அமைக்க முடிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை லூலு குழுமம் தலைவர் யூசப் அலி வெளியிட்டாரு. அடுத்து, இந்திய பொருட்களுக்கு ஏற்றுமதிக்கு இலக்கு, வால்மார்ட் திட்டம். இந்தியாவுடைய பிளிப்கார்ட் நிறுவனத்தை வால்மார்ட் வந்து வாங்கிடுவாங்க. அதன் மூலம் இந்தியாவுடைய ரீட்டைல் விற்பனை, இ காமிக்ஸ் விற்பனை துறைகள்ல அமெரிக்க வால்மார்ட் நிறுவனம் வந்து கால் பதிச்சிருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஏற்றுமதி இலக்கு இப்போ அதோடைய அளவை விட 3 மடங்கா, அதாவது ஆண்டுக்கு ₹73,000 கோடி மதிப்பிலான இந்திய பொருட்களாகும். இந்த இலக்கை 2027 எட்ட திட்டம் வகுத்திருக்கு. அடுத்தது, கருப்பினத்தவர்கள் வீட்டில் இனம் தந்து காப்பாற்றியதால் பிரபல டைம்ஸ் இதழ்
ஹீரோக்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியினருக்கு கௌரவம். அவரின் பெயர் ராகுல் தூபே. இதோட வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட், டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட். இந்த டெய்லி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த். உங்களில் ஒருவன்.